ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. இன்றைய நாள் முழுவதுமே பிரதம திதி தான். நட்சத்திரம் பூஷம். காலை 11:07 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும், புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். அதாவது பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி பொதுநல சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ட கண்ட விஷயங்களை நம்புவதை விட கடவுளை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசம் ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பொறுப்பு என்ற விஷயத்தை கடைபிடித்து சிறப்பு என்ற அம்சத்தை தொடக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும். மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் அல்லது முன்னேற்றமான காலங்களுக்கு உண்டான சிந்தனைகள் அல்லது முன்னேற்றமான காலங்களுக்கு உண்டான செயல்பாடுகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கையே இல்லாத வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கோணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது உங்களுடைய ராசி அதிபதியும் சூரிய பகவானும் பஞ்சமாதிபதியும் பாக்கியவாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால யமகண்டத்தில் கூட ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மையான விஷயங்களை சிந்திச்சா உண்மையான வாழ்க்கையை சந்திக்கலாம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க ஜோதிலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் உங்களை துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க வன தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். கமிஷன் சம்மந்தப்பட்ட, ஏஜென்சி சம்மந்தப்பட்ட, மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க முன்னாடி முயற்சிகளை தொடுத்து வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாள். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய காதல் என்ற அம்சத்தில் கூட கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது எளிதானதும் அல்ல, தோல்வி என்பது முடிவானதும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஐந்து விதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய செல்வம், புத்திர பேறு, திருமண பிராப்தம், உத்தியோகம், வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையிலும் நினைத்த ஜெயம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதியற்ற மனிதனுக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பத்திரகாளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புத்திக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க ஈசப் பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய நல்ல நாள். ஆறாம் இடத்த அதிபதியும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். கடந்த காலங்களில் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அல்லது சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நலமாக இருப்பதை விட நன்மையாக இருப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கீர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய நேர்த்தியான, நேர்மையான, நீதியான உழைப்புக்கு கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விடாப்புடியான முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளமாக இருப்பதை விட ஜெயமாக இருப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி சனி பகவானுடைய தயவால் தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்தி அதில் வந்து முறையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதங்கள் இன்றைய நாளில் ஆர்ப்பரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகத்தால் கிடைக்காத யோகம் நல்ல தியாகத்தால் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாதர் வழிபாடு வைப்பது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவ சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்துவமான சாதனைகளை நிகழ்த்த முடியும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மருந்து சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க புதிய கிளைகளை ஆரம்பிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஐந்து வயதில் பாட புத்தகத்தையும் 50 வயதில் வாழ்க்கை தத்துவத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அரச மர பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தர
ஆதாரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.